இந்த நீச்ச தடாகமானது உண்மையிலேயே மனிதர்களால் இவ்வளவு துல்லியமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. தொன் கணக்கில் தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த செங்கற்கள் கூட தொன் கணக்கில் இருக்கு. தொன் கணக்கில் இருக்கு இந்த செங்கற்கள். ஒன்று ரெண்டு இல்லை. இது எல்லாமே எப்படி மேலே வந்தது? அவர் ஏலியன்ஸ் மாதிரியானவர், அவர் ஒரு அரக்கர், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. சிகிரியாவுடைய மேல் பகுதிக்கு வந்தாச்சு. சிகிரியாவுடைய மேல் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கற்கள், இந்த செங்கற்கள், இது எல்லாமே சிகிரியாவுடைய மேல் பகுதியில் இருக்கு. மேல் பகுதி அப்படின்போது இது ஒரு அரண்மனைக்கான ஒரு பகுதி. இங்கெல்லாம் இன்னும் இருக்குது, நிறைய விஷயம் இருக்காங்க. நாங்கள் பார்ப்போம் மலையினுடைய நடுப்பகுதி. போய் பார்ப்போம் இந்த பக்கம் பாருங்கள். சிகிரிய மலையினுடைய ஒரு அரண்மனை பகுதி. இந்த அரண்மனை பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன அறைகள் இருக்குது. இந்த பக்கத்தால் கற்களால் ஏறி வரக்கூடிய இடங்கள். தனி காடு, மிக பிரம்மாண்டமான காடு. இந்த கற்களை பாருங்கள், செங்கற்கள். செங்கற்களை இங்கே நேராக கொண்டு வந்து கட்டியிருக்காங்க இந்த கட்டிடங்களை. அதோடு இந்த கிரனைட் கல்லுகள், இது முழுவதுமே கிரனைட் கல்லுகள். இது எல்லாமே மேலே கொண்டு வரப்பட்ட கல்லுகள். இதில் உள்ள ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், இந்த கற்கள் எதுவுமே இந்த பகுதியில் இல்லை. அதாவது இந்த கிரனைட் கற்கள் எதுவுமே இந்த பகுதியில் இல்லை. இந்த கற்கள் எல்லாமே வேறு எங்கேயோ இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பகுதியில் இந்த கற்கள் இல்லை. இந்த கிரனைட் கல்லுடைய ஒவ்வொரு கல்லுடைய பாரமே பெரிய பாரம். ஒருவரால் தானாக தூக்க முடியாது. நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கணும், ஏ 10 பேர் சேர்ந்து தூக்கலாம், இல்லை 15 பேர் சேர்ந்து தூக்கணும். ஒருவரால் தூக்க முடியாத, இல்லை 10 பேர் 15 பேரால் தூக்க முடியாத இந்த கற்களை என்னென்று இவ்வளோ உயரத்துக்கு மேலே கொண்டு வந்தாங்க. மேலே கொண்டு வந்தது மட்டுமில்லை, இந்த கட்டிடங்கள்லாம் வச்சாங்க. இந்த செங்கற்கள் கூட தொன் கணக்கில் இருக்குது. தொன் கணக்கில் இருக்குது இந்த செங்கற்கள். ஒன்று ரெண்டு இல்லை. இது எல்லாமே எப்படி மேலே வந்தது? இதற்கான பதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இது ஏலியன்ஸ் கொண்டு வந்தாங்க. ராவணர் வந்து ஒரு முக்கியமான அரசர். அவர் வந்து மிக பலமானவர். அவர் ஏலியன்ஸ் மாதிரியானவர். அவர் ஒரு அரக்கர். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒருவரால் அதை செய்ய முடியாது. பல பேர் சேர்ந்து அதை செஞ்சுருக்கலாம். அப்படியானால் யார் இதை செஞ்சாங்க? எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க? இப்போ நாங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து சிம்மாசனம்னு சொல்கிறாங்க. இந்த சிம்மாசனத்தில் இருந்து தான் அரசர் இந்த இடத்தை, இந்த மாளிகையை வந்து வழிநடத்துவார். இந்த மாளிகை வந்து ஒரு பிரம்மாண்டமான மாளிகையாக மலை உச்சியில், சிகிரிய மலை உச்சியில் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த படி மூலமாக அந்த சிம்மாசனம் இருக்கிற இடத்துக்கு போவோம். சிம்மாசனம் இருக்கிற இடத்துலேருந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. இது மேலேருந்து பார்க்குற ஒரு இடம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அழகு இப்போவே இப்படி இருக்குன்னா, இந்த மாளிகையோட இந்த பிரம்மாண்ட கட்டிடம் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தை யோசிச்சு பாருங்கள். தொழில்நுட்பங்களை வைத்து மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதா, இல்லை தனியாக மனிதர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதா, யாருக்குமே விட தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் வந்து அந்த சிம்மாசனத்துக்கிட்ட வந்திருக்கேன். இது மன்னர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆசனம். தனியாக கருங்கற்களால் மட்டுமே, கிரனைட் கற்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு தனி கல்லை வச்சுக்கொண்டு இதை வந்து குடைஞ்சிருக்காங்க. எப்படி பளபளப்பாக இன்னும் இருக்குது, இத்தனை வருஷம் போயும் இன்னும் இவ்வளவு பளபளப்பாக இவ்வளவு விஷயமா இருக்குன்னு பாருங்க. இந்த ஆசனத்திலிருந்து தான் இந்த மாளிகையினுடைய அத்தனை செயற்பாடுகளும் இங்கே நடந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த படி வழியாக, இதுவும் முழுமையான கிரனைட் கற்களால் ஆனது. பாருங்க, இந்த படியால் இறங்கி வரது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாமே இந்த மாதிரியான செங்குத்தான படிகள். இந்த கற்கள் வந்து செங்கற்களால் ஆனாலும் இந்த படிகளை மட்டும் தனியாக கிரனைட் கற்களால் ஆக்கியிருக்காங்க. தனியாக கிரனைட் கற்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ பளபளப்பான கற்கள். இப்போவே இந்த கற்கள்லாம் பழுதடைந்து தேஞ்சி இவ்வளோ பளபளப்பாக இருக்குன்னா, அந்த அரச மாளிகையில் இந்த கற்களெல்லாம் எப்படி ஜொலி ஜொலிச்சிருக்கும், எப்படி இருந்திருக்கும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் வெப்பப்படியெல்லாம் படிகள் வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போகிற மாதிரியான படிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இது இந்த பக்கமாக அந்த மாளிகைன்ற அந்த அந்த அறைகளுக்கு போகிற இடம். இது இன்னும் ஒரு மாளிகையுடைய முக்கியமான பகுதி. இன்னும் விட தெரியாத இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பாருங்கள். ஒரு நீச்சல் தடாகம், ஒரு தண்ணி தொட்டி, அது எப்படி இந்த மாதிரியான தண்ணி தொட்டியை இந்த மலை உச்சியில் உருவாக்க முடிஞ்சது அப்படின்றதான் பலருடைய கேள்வி. அதற்கான பதிலை நீங்கள் வேணால் கண்டுபிடிங்க. இது எப்படி செய்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நேரடியாக அதை நான் பார்க்கும்போது அப்படியா இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த நீச்சல் தடாகம் அல்லது நீர் தொட்டி. இந்த நீர் தொட்டியினுடைய ஆச்சரியம் என்ன, இதனுடைய முழுமையான தகவல் என்ன, இது எப்படி இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நீச்சல் தடாகமானது ஒரு கல், தனியாக ஒரு கல்லை அப்படியே குடஞ்சி அல்லது அகப்பியால் அள்ளி எடுக்கிறேன்னு சொல்லுங்களேன். சாதாரணமாக எல்லாருமே உதாரணப்படுத்துகிறாங்க, ஐஸ்கிரீமை நாங்கள் வந்து அந்த கப்பில் இருக்கும்போது ஒரு கரண்டியால் அப்படி அள்ளி எடுப்போம் தானே, ஒரு 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 குண்டால கப்பால் அப்படி அள்ளி எடுப்போம் தானே, அந்த மாதிரி தான் ஒரு மலக்கல்லை அப்படியே அள்ளி எடுத்திருக்காங்க. இதை எப்படி வந்து எடுத்தாங்க, அந்த காலத்தில் சொல்கிறாங்க இந்த சிற்ப வேலைப்பாடுகளெல்லாம் உளியால் தான் செஞ்சாங்க, மனிதர்கள் உளியால் தான் இந்த உருவங்களை உருவாக்கினாங்க, இந்த அடையாளங்களை செய்தாங்க, இந்த மாதிரி கல்லுகளை வெட்டினாங்க. ஆனால் எங்கேயுமே பாருங்கள், சைட்டில் எந்த ஒரு வெட்டோ அல்லது அடையாளமோ அல்லது ஜாயிண்ட்டோ இல்லை. கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கலாம். இந்த இடத்துல இறங்கி அங்கே பார்க்கலாம். இந்த இடத்துலையும் இந்த கிரனைட் தட்களை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எங்கேயுமே இதிலே பார்த்த தெரியும், எங்கேயுமே அந்த ஜாயிண்ட் அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மலை கல்லை அப்படியே கிண்டி எடுத்திருக்காங்க. இந்த இடத்தையும் அந்த மலைக்கல்லினுடைய அடையாளங்கள் இருக்குது. இது ஒரு வட்ட வடிவானது. இந்த இடத்த அதை அதுக்கு பிறகு தான் இதை வந்து சதுரமாக மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல அந்த வட்ட வடிவங்கள் நல்லாவே தெரியுது. அந்த இடத்த பார்த்தா தெரியும், நல்லாவே உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி குளம் அல்லது இந்த தண்ணி நீச்சல் தடாகத்தினுடைய இன்னும் ஒரு சிறப்புன்னு சொன்னால், இதில் நீர் வற்றவே வற்றாது. எந்த காலத்துலேயும் நீர் வற்றாது. என்ன கோடை காலமாக இருந்தாலும் இந்த உச்சியில் நீர் வற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல், எவ்வளோ மழை பெஞ்சாலும், என்ன தான் மழை அடித்து விடிய விடிய 365 நாளும் வருஷத்தில் மழை பெஞ்சாலும் இது நிறைஞ்சி வழியாது. இந்த தண்ணி வந்து இந்த அளவுலேயே இருக்கும். இந்த அளவுலேயே இந்த தண்ணி வந்து இங்கே பாதுகாக்கப்படுது, அளவெடுக்கப்படுது. இன்னொரு காரணம், இங்கே யாருமே இதுக்கு தண்ணி நிரப்புறதும் இல்லை, இங்கேருந்து இந்த குளத்துலேருந்து யாரும் தண்ணி எடுத்து போகிறதும் இல்லை. அதுதான் இந்த தண்ணி தடாகத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பு. இந்த தடாகத்திலிருந்து தான் சிகிரியா மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற அந்த குளங்களுக்கும் அந்த நீர் பூங்காக்களுக்கும் நீர் நிலைகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது என்று சொல்லப்படுது. எனவே இங்கே ஆள் இந்த குளத்தினுடைய அடித்தளத்தில் வந்து நிறைய கருங்கற்களாலான நிறைய குகை மாதிரியான அந்த பைப் லைன் சொல்லுவோம் தானே, இந்த காலத்தினுடைய பைப் லைன் மாதிரி அந்த காலத்தில் குகைகளாலே தண்ணீரை வெளியில் கொண்டு போயிருக்காங்க. இந்த குளத்திலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆசன அமைப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அமர்ந்திருந்து இந்த இடத்த பார்க்குற மாதிரி அல்லது இந்த இடத்துல அல்லது இதை பயன்படுத்தும் போது அந்த நபர் வந்து அதில் இருக்கக்கூடிய அளவில் தான் அந்த ஆசனம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிகள் இருக்குது. அது வந்து அந்த காலத்திலே வெட்டப்பட்ட படிகள், அந்த மாதிரி வெட்டி தான் அதை வச்சுருக்காங்க. அதில் வந்து யாராவது ஒருத்தர் அமர்ந்திருந்து இந்த நீச்சல் தடாகத்தை பயன்படுத்துகிற மாதிரி. இந்த நீச்சல் தடாகமானது உண்மையிலேயே மனிதர்களால் இவ்வளவு துல்லியமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. உருவாக்கினாலும் இவ்வளத்தையும் தோண்டிட்டு இந்த கற்களை எல்லாத்தையும், அதாவது கிண்டி எடுத்த கற்களை எல்லாத்தையுமே எப்படி வெளியில் கொண்டு போனாங்க, இதை வந்து எங்கே எடுத்துருப்பாங்க, இவ்வளவு பெரிய தொன் கணக்கில் தோண்டி எடுத்திருக்காங்க, தோண்டி எடுத்துட்டு இதை வெளியில் எப்படி கொண்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படியான ஒரு விசித்திரமான ஒரு நீச்சல் தடாகம் அல்லது தண்ணீர் குளம் இந்த மலை உச்சியில் இருக்குது.
இதுலையும் பாருங்க, இந்த இடத்துலையும் ஒருத்தர் இருக்கக்கூடிய அளவில் இருந்துட்டு அதில் நடந்து போகலாம், நடந்து போய் இந்த குளத்துக்குள்ளே இறங்கக்கூடிய அளவில் தான் இருக்கு. ஆனால் கடுமையான செங்குத்தான ஒரு பகுதி இந்த பகுதி. இலங்கைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆச்சரியங்களை கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் அதனுடைய பிரம்மாண்டமும் அதனுடைய ஆச்சரியமும் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஒரு மர்மமான ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். உலகத்திலேயே இவ்வாறான விஷயங்கள் நிறைய குறைவு. அந்த விஷயத்தில் இலங்கையில் இந்த சிகிரியா மலையினுடைய உச்சியில் இந்த விஷயம் இருக்குது. சிகிரியாவுடைய மிக முக்கியமான மர்மங்கள், மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு தந்திருந்தேன். நிறைய வீடியோக்கள், வித்தியாச வித்தியாசமான வீடியோக்கள், எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அத்தனை லிங்க்கையும் உங்களுக்கு தனித்தனியாக தரேன். கண்டிப்பாக சிகிரியா அப்படின்றது இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ராவண மன்னருடைய ஆட்சி காலத்தினுடைய ஒரு ராஜதானி கூட. மாத்தளை மாவட்டத்தில் தம்புள்ளை நகரத்துக்கு அருகாமையில் தான் இந்த சிகிரியா மலை இருக்குது. இதனுடைய மர்மங்கள், இதனுடைய ஆச்சரியங்கள், இதனுடைய வித்தியாசமான தொழில்நுட்பங்கள், இயற்கையும் மனித மூளையும் சேர்ந்த தொழில்நுட்பங்கள், அதையும் தாண்டிய நிறைய விஷயங்களை நீங்கள் நேரடியாக இங்கே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆர்ஜி சந்திர வீலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜி மேனகா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான விஷயங்களோடு நான் உங்களை சொல்கிறேன்.